பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் பிரபலமானவர் ரேஷ்மா பசுபுலேட்டி. விஷ்ணு விஷால் சூரி நடிப்பில் வெளியான வேலைந்து வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் இவர் நடித்த புஷ்பா கதாபாத்திரம் செம பாப்புலர். 39 வயதாகும் ரேஷ்மா பசுபுலேட்டிஸ் சீரியல் மற்றும் வெப்சீரிஸ் என இந்த ஆண்டு செம பிசியாக நடித்து வருகிறார். இந்நிலையில் அவர் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் திரண்டாகி வருகிறது. அந்த வீடியோவில் தனக்கு ஏற்பட்ட மார்பின் தொல்லை குறித்தும் அதை பார்த்துவிட்டு குடும்பத்தினர் எப்படி ஷாக் ஆனார்கள் என்பதையும் செம போல்டாக பேசியுள்ளார். சுச்சி லீக்ஸ் என ஒன்று திரண்ட் ஆனது. அப்போ என்னை பற்றிய மார்பிங் வீடியோ ஒன்றும் சோசியல் மீடியாவில் அதிகம் திரண்டானது. அதை என் அம்மா பார்த்துட்டாங்க. அவங்க என்கிட்ட டைரக்டா கேட்க முடியாம தங்கியை விட்டு கேட்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு என பேசியுள்ளார். ரேஷ்மா பசுபுலேட்டி ஹாட்ஸ் வீடியோ என்கிற பெயரில் ஒரு ஆபாச வீடியோ வலம் வந்தது. அப்போ நான் இந்தியாவிலேயே இல்லை, அமெரிக்காவில் இருந்தேன். என் சிஸ்டர் என்கிட்ட ரொம்பவே தயங்கி இப்படி ஒரு வீடியோ ஈக் ஆகிடுச்சு டீ என சொன்னார். அந்த வீடியோவில் இருந்த பெண்ணின் உடல் என்னை விட ரொம்பவே அழகா இருந்தது. அது நான் கிடையாது என்றும் அது முழுக்க முழுக்க மார்பின் வீடியோ என்றும் புரிய வைத்துவிட்டேன். என் குடும்பத்தினர் என்பதால் சட்டென புரிந்து கொண்டனர். பல இளம் பெண்கள் இது போன்ற மார்பிங் வீடியோ தொல்லைகளால் சிக்கி சிரமப்படுகின்றனர் என செம போல்டாக ரேஷ்மா பசுபுலேட்டி பேசிய வீடியோவை ரசிகர்கள் அதிகம் ஷேர் செய்து வருகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.